Welcome to our maths class. This is 8th standard maths unit 3 algebra. So algebra la exercise 3.1 la sum number 7 paakalam. So sum number 7 la enna ketirukanga nu paarenga, match the following. So match it da namba kandupidikka porom. Okay, so first a enna kuduthirukanga paarenga, 4y square into minus 3y, idu rendum product pananum illiya. Product panna enna varum paarenga, 4 3s are 12 plus into minus minus 12. So in the side la minus 12 enga irukku nu paarenga. So idu da next in the y cube adiyum check pannidalam. Y square into y base same a irukku, base same a irundhuchina powers add pannalam. 2 inga edhuvume illana 1 iruka maadhiri, 2 plus 1 3. அப்போ எந்த இது வரும், இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். ஓகே, அண்ட் செகண்ட் பாருங்கள், இது ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி, மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், அதுதான் நமக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. 5 2s are 10 plus into minus minus. So minus 10 எதில் இருக்குது பாருங்கள், இந்த டேர்ம் தான் இருக்குது. ஸோ மீதி டேர்மும் வருதான்னு செக் பண்ணிடலாம். x into x square x cube வந்துருச்சா, y கரெக்டாக இருக்குது. செகண்ட் டேர்ம் செக் பண்ணிக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6 எக்ஸ் ஒய் இருக்கா, ப்ளஸ் 6 எக்ஸ் ஒய். ஸோ இதுதான் வந்து செகண்டு. அப்போ இது பின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஃபிஃப்த் என்ன இருக்குது, 5x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு இருக்குது. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுமா, உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5x க்யூப், எக்ஸ் பவர் 1 இருக்கா மாதிரி 1 ப்ளஸ் 2 3 மைனஸ் 5x ஒய் ஸ்கொயர், அதுக்கப்புறமா ப்ளஸ் 5x ஸ்கொயர் ஒய். ஸோ இந்த டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, செகண்டில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் சி. ஃபோர்த்து பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஐடென்டிட்டிஸ். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போது நமக்கு ஏ இருக்க இடத்துல 2x இருக்குது, 2x ப்ளஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 3. இப்போ இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர்னா 2x தி ஹோல் ஸ்கொயர், மைனஸ் பி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. இந்த டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், தேர்டில் இருக்கா. ஸோ இதுதான் நம்மளோட டி. அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 5x இன்ட்டு 4x ஒய் மைனஸ் 4. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 4s are 20, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 5 4s are 20xன்னு வருது. ஓகே, ஸோ இந்த டேர்ம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுதான் நம்மளோட ஃபிஃப்த்து இ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 1க்கு ஏக்கு என்ன இருக்குது, 4, இது ரெண்டு மூணுமே 4 தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன வருது, 5 வருது, மூணுமே 5 தான் வருது. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது தேர்ட் எங்கே இருக்குது பாருங்கள், சி செகண்டு, செகண்ட் எது வருது, இது ரெண்டு. அப்போ இது வந்து மாறிடுச்சு, அப்போது இதுவும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்றா இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டி எங்கே இருக்குது, தேர்டு இதுக்கு தான் வருது. ஓகே, ஸோ ஃபோர்த்துக்கு தேர்டுன்றது இந்த இடத்துல தானே வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ மேட்ச் இட் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. செவன்த் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு எயித் சம், a car moves at a uniform speed of x plus 30 km per hour. Find the distance covered by the car in y plus 2 hours. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் ஸ்பீடு, என்ன டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் இன்ட்டு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டீன் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 13 கொடுத்துருக்காங்க. ஃபைன் தி டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், பை தி கார் இன், டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி கார் இன் ஒய் ப்ளஸ் 2 ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ் அப்படின்றது டைமு, டைம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ப்ளஸ் 2. அப்போ இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும், எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு 2 2x,
30 இன்ட்டு ஒய் 30y ப்ளஸ் 32s ஆர் 60. ஸோ காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் ஆன்சர், xy ப்ளஸ் 2x ப்ளஸ் 30y ப்ளஸ் 60. ஸோ இதுதான் 8th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th சம், தி ப்ராடக்ட் ஆஃப் 7p cube and 2p square whole square is. ஸோ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட், அதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. 7p cube அப்படியே வச்சுக்கலாம், இன்டூ இது 2p square ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாம், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, பி ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணோம்னா பி பவர் 4. ஓகே, 2 2s are 4 ஆகிடும் இல்லையா, இதுதான். இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், 7 4s are 28, பி பவர் பேஸேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணலாம், 4 plus 3 7. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி 28p power 7, அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th, த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இன் தி ப்ராடக்ட். ஸோ கொடுத்துருக்க டேர்மில் மிஸ் ஆனதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் சொல்கிறாங்க, திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்றாங்க. இங்கே எம் பவர் 4 இருந்துச்சுன்னா இங்கேயும் எம் பவர் 4 இருக்கணும், இங்கே என் கியூப் இருந்துச்சுன்னா இங்கேயும் என் கியூப் தான் இருக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம மிஸ்ஸிங் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே எம் கியூப் இருக்குது, இங்கே எம் பவர் 4 இருக்குது, என்ன டேர்ம் மிஸ் ஆகுது, எம்ன்ற ஒன்று மிஸ் ஆகுது இந்த சைடில். ஓகே சரி, நெக்ஸ்ட் இங்கே என் கியூப் இருக்குது, இங்கே என் இருக்குது, ஸோ எவ்வளோ டேர்ம் மிஸ் ஆகுது, என் ஸ்கொயர்ன்ற டேர்மும் மிஸ் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இங்கே நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 9 3s are 27, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் 27 வருதா. ஸோ பட் இங்கே இல்லை, அப்போது மைனஸ் 27ன்றது இங்கே மிஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எம் என் ஸ்கொயர் நம்ம ஃபில் பண்ணோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எம் என் ஸ்கொயர் கமா மைனஸ் 27. ஸோ ஆப்ஷன் சி, அப்போ பார்த்திங் சாரி ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் டி, எம் என் ஸ்கொயர் மைனஸ் 27. எம் என் ஸ்கொயர் இங்கே வரணும், இங்கே மைனஸ் 27. இப்போ செக் பண்ணிக்கலாமா, 9 3s are 27, மைனஸ் 27 வந்துடுச்சு, ரெண்டு பக்கம் 27 வந்துடுச்சு. எம் கியூப் இன்ட்டு எம், எம் பவர் 4, இங்கே எம் பவர் 4 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என் இன்ட்டு என் ஸ்கொயர், என் கியூப் என் கியூப் வந்துடுச்சா. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ 10th சம் ஓவர். நெக்ஸ்ட்டு 11th சம், இஃப் தி ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் 36x power 4y square. ஸோ ஏரியா வந்து 36x power 4y square, தென் இட்ஸ் சைடு. நம்ம ஏரியா வந்து ஏ ஸ்கொயருன்னு சொல்லுவோம், சைடுனா ஏன்னு சொல்லுவோம். அப்போது பவரில் பாதி தான் நமக்கு என்னது, ஏவாக இருக்கும் இல்லையா, ஏ ஸ்கொயர்னா ஏ. ஸோ ஏ பவர் 1 பவரில் பாதி தானே. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுலையும் பவரில் பாதி எடுக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 36 நான் எப்படி எழுதுறேன், 6 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஓகே, எக்ஸ் பவர் 4 y square. இப்போ பவரில் பாதி எடுத்தோம்னா தான் நமக்கு ஏன்ற ஆன்சர் கிடைக்கும், சைடு கிடைக்கும் இல்லையா. 6 எடுத்துக்கலாமா, எக்ஸ் பவர் 4ல என்ன பண்ணலாம், பாதி பவர்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயரில் பாதி பவர்னா ஒய். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 6 x square y. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 36x power 4 y square, அப்போ சைடு நமக்கு என்னது, 6 x square yன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 12th சம், இஃப் தி ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் திஸ் அண்ட் ஹூஸ் லென்த் இஸ் ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் நமக்கு என்ன தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு தெரியும். ஏரியா நமக்கு 48m square n3ன்ட்டாங்க, லென்த்து 8mn2, பிரெத்து தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்டில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷனில் மாறும். அப்போ என்ன ஆகும், 48m square n3 divided by 8m n2. இப்போ கேன்சல் பண்ணலாமா, 8 6 are 48, எம்மோட எம் தான் கேன்சல் பண்ண முடியும். இங்கே எம் பவர் 1 இருக்குது, ஒரு பவர் போயிடும், மீதி எம் மட்டும் இருக்குது. ஓகே, இங்கே என் ஸ்கொயருக்கு 2 power போயிடும், ஒரு பவர் இருக்குது என். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், 6mn. அப்போது தென் இட்ஸ் பிரெத் இஸ் என்ன ஆன்சர், 6mn. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 13th சம்,
If the area of a rectangular land is a square minus b square square units whose breadth is a minus b, then its length is dash in kekranga. Cheri. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா டைரெக்டாக என்ன தெரியும், ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு தெரியும். ஸோ உஸ் பிரத்தஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னா அப்போ லென்த் என்னவா தான் இருக்கணும், ஏ ப்ளஸ் பியாக தான் இருக்கணும். ஏன்னா ஐடென்டிட்டி இருக்குது இல்லையா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட ஆன்சர் ஏ ப்ளஸ் பி. டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணியே இதை எழுதிடலாம், ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். So 13th sum over. That's all.